ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ஆக்சுவலாக தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கு, 152. இந்த அரசாணை இளைஞர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசிட்டு வரக்கூடிய ஒரு அரசாணை. அண்ட் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸும் இதை பற்றி வந்து தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக முழுசாக அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். தமிழக அரசு மனிதவள மேம்பாட்டுத்துறை கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி வெளியிட்ட அரசாணை நிலை எண் 115 தமிழகம் முழுவதும் உள்ள அரசு ஊழியர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. ஆனால் அதிர்ச்சி அடைந்த அந்த தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம், தமிழ்நாடு அரசு மனிதவள மேம்பாட்டுத்துறை கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணை நிலை எண் 115 அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் வேலைவாய்ப்புக்காக பதிவு செய்துவிட்டு காத்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைய தலைமுறையினருடைய மனசில் குழப்பத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த அரசாணையில் காலி பணியிடங்கள் அதிக அளவில் உள்ள அதே வேளையில் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய செலவினங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு இக்கட்டான சூழலில் நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்துச்சு. மனிதவளம் தொடர்பான சீர்திருத்தம் மேற்கொள்றதுக்காக ஒருங்கிணைந்த திட்டத்தை 6 மாத கால அளவுக்குள்ளே முன்மொழிவதற்கான மனிதவள சீர்திருத்த குழு வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக சட்டப்பேரவையில் நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பேசியதை போல 5 பேர் அடங்கின மனிதவள சீர்திருத்த குழு அமைக்கப்பட்டு இருக்கிறதா அரசாணையில் கூறப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு குற்றம். இது தொடர்பாக நம்மளுடைய முதலமைச்சர்கிட்ட சந்தித்து பேசினப்ப அரசு ஊழியர்கள் கோரிக்கை வந்து விடுத்திருந்தாங்க. அவங்களுடைய கோரிக்கையை கேட்டறிந்த முதல்வர், எந்த ஒரு குழு அமைப்பினோ அதனுடைய பரிந்துரைகள் அரசு அலுவலர்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாததை உறுதி செய்கிறதோட பணியாளர்கள் சங்கங்களுடைய கருத்துக்களை கேட்ட பின்பே அரசு முடிவெடுக்கும் அப்படின்னு தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல், இந்த குழுவினுடைய தற்போதைய ஆய்வு வரம்புகள் ரத்து செய்யப்பட்டு புதிய ஆய்வு வரம்புகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் உறுதி அளிச்சிருந்தார். இந்த பரபரப்பான சூழலில் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளில் ஊழியர்கள் பணியிடங்கள் தனியாருக்கு ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அரசாணை எண் 152 சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. இதை கண்டித்தும் தமிழக அரசினுடைய இந்த அரசாணையை 152 ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தியும் தமிழகம் முழுக்க தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த அரசாணையை 152 அமல்படுத்தினா ஒவ்வொரு அலுவலகத்திலையும் ஆணையாளர், பொறியாளர், மேலாளர், சுகாதார ஆய்வாளர் இவங்க பணியிடங்கள் மட்டும்தான் தமிழக அரசுக்கிட்ட இருக்கும். மீதி இருக்கக்கூடிய பணியிடங்கள் எல்லாம் தனியார்கிட்ட போயிடும், மாநகராட்சிகளில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு கூறியிருந்தாலும் நாளடை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நகராட்சி பேரூராட்சி அலுவலகங்களையும் இது வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர்கள் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் மூலமாக பெரும்பாலான நிரந்தர பணியிடங்கள் முழுமையாக தனியார் வசம் செல்லும் அப்படிங்கிறதால இந்த திட்டம் வந்து தொழிலாளர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து நிலவுது. இந்த நிலையில் தமிழக அரசினுடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அரசாணை 152 தங்களுடைய எதிர்காலத்தையே வந்து கேள்விக்குறியாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்றுச்சு. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொது சுகாதாரம், குடிநீர் வழங்கல் பிரிவு, வரிவதல், தெருவிளக்கு பராமரிப்பு உட்பட பல ஆயிரக்கணக்கான மாநகராட்சியினுடைய பணியிடத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20 மாநகராட்சிகளினுடைய பணியிடப்பட்டியலில் இருந்த அரசாணை 152 வந்து நீக்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்டது. சென்னைக்கு மட்டும் இது பொருந்தாது. இனி தூய்மை பணி, ஓட்டுநர் தூய்மை பணி, அப்புறம் தூய்மை பணி மேற்பார்வையாளர், செயல்திறனற்ற பணியாளர், அலுவலக உதவியாளர் இந்த மாதிரியான பணிகளை எல்லாம் அவுட்சோர்சிங் மூலமாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை 152 குறிப்பிடுகிறதுன்னு ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. தூய்மை பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து வரக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கும் படித்த இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பிற்கும் இழைக்கப்படக்கூடிய சமூக அநீதியாக தான் வந்து இது பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு கண்டன கோஷங்கள் எல்லாம் எழுப்பினாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டம் முழுவதும் இருந்து வந்திருந்த ஆண்கள், பெண்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டவங்க கலந்துக்கிட்டாங்க. வந்திருந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களினுடைய எதிர்கால வாழ்வையே அரசாணையை 152 சீரழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 152 அரசாணை தொடரணுமா இல்லை அது ரத்து செய்யப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கோம், இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.